இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இது பேப்பர் 2 சிலபஸில் 3rd யூனிட்டில் இருக்குது. மனிதனுடைய உளன் உறுப்புகள் பார்த்திங்கன்னா அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய சென்சஸ் தான் நம்மளுடைய அன்றாடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா மனிதன் வந்து வெளி உலகனை பற்றிய அறிவையும் செய்தியும் தனது உளன் உறுப்புகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறான். நாம் பார்ப்பதன் மூலமும் கேட்கறது மூலமாகவும் நுகர்ந்து பார்க்கறது மூலமாகவும் சுவைக்கிறது மூலமாகவும் வெளி உலக விஷயங்களோட தொடர்பு கொள்கிறோம். இந்த வெளி உலக தொடர்புக்கு இந்த புலன் உறுப்புகள் தான் உதவியாக இருக்குது. இந்த புலன் உறுப்புகள் மூலம்னா புலன் உணர்வை பெறுகிறோம். புலன் உணர்வு என்பது புலன் ஒன்று தூண்டப்படுவதன் உடனடி பயன்தான் புலன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். வெளி உலக பொருட்களில் இருந்து எழும் பொருத்தமான சில சக்தி அலைகள் வந்து ஒரு புலனை தாக்கப்படுவதால் எழக்கூடிய உணர்வு தான் புலன் உணர்வு. அதாவது நம்முடைய புலன் உறுப்புகள் கண், காது, மூக்கு, வாய் போன்ற விஷயங்கள் மூலமா நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் தான் புலன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். நிறம், மனம், உருவம் போன்றவை தனிப்பட்ட அனுபவ பண்புகள் மூலமா நமக்கு புலன் உணர்வை கொடுக்குது. அடுத்து புலன் காட்சி அப்படின்னா புலன் உறுப்புகள் வாயிலாக பெறப்பட்ட புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதல தான் புலன் காட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த உணர்வு மூலமா எழக்கூடிய விஷயத்தோட தன்மையை அறியறது தான் இந்த புலன் காட்சி. புலன் காட்சி தோன்றுதல்ல இடம்பெறக்கூடிய செயல்கள் வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள பொருட்கள் இல்லைனா பொருத்தமான புலன் தூண்டல்கள் சக்தி அலைகளால் தாக்குவது, அதுக்கடுத்து தூண்டலுக்குரிய புலன் உணர்வை பெறுவது, ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களை பயன்படுத்தி புலன் உறுப்பை தாக்கிய தூண்டலின் இயல்புகளை அறிது, இதுதான் புலன் காட்சி. அப்ப புலன் காட்சி என்பது புலன் உணர்வு பிளஸ் பொருள் அறிதல். ஒரு புலனை உணர்ந்து அதற்கான பொருளை அறிகிறது தான் புலன் காட்சி அப்படின்னு சொல்றோம். புலன் உணர்வு வேற, புலன் காட்சி வேற அப்படின்றதையும் நம்ம இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் எரியறதால ஏற்படக்கூடிய வாசனையை பெறுறதுன்றது புலன் உணர்வு. ஆனால் அந்த எரியிற பொருள் வந்து ரப்பர், ஒரு ரப்பர் டயர் எரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து புலன் காட்சி. ஏற்கனவே ரப்பர் எரிஞ்சப்ப நம்ம அந்த மனத்தை வந்து உணர்ந்து வச்சிருக்கிறோம். அதனால அந்த ரப்பர் எரியும் போது அது ரப்பர் தான் எரியுதுன்னு நம்மளால சொல்ல முடியுது. இதுதான் புலன் காட்சி. புலன் காட்சியின் அடிப்படை பார்த்தீங்கன்னா புலன் உணர்வுகள் இருக்கும்போது இந்த இரண்டையும் பிரித்து தனித்தனியே அனுபவிக்க முடியாது. புலன் உணர்வுகளை வந்து நம் மனதுக்குள் தோன்றும் போதே அப்புலன் உணர்வுகள் பொருள் கொண்டு புலன் காட்சிகளாக மாறிவிடுகிறது. இந்த புலன் காட்சியை புலன் உணர்வுகளும் அவற்றின் பொருள் அறிதல் இணைந்த ஒன்றாக கொண்ட அனுபவ வாயிலாக இவற்றை பிரித்து சொல்ல முடியாது. ஸோ புலன் காட்சியை மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது, புலன் உணர்வை மட்டும் பார்க்க முடியாது. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தவை தான். அதனால இந்த புலன் உணர்வை நம்ம முதல் முதல்ல பார்க்கும்போது கூட அதற்கான காட்சியை நம்ம வடிவமைச்சுக்கிறோம். இந்த புலன் காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு பார்ப்போம். புலன் காட்சியில புறக்காரணிகளும் அகக்காரணிகளும் காணப்படுது. புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கும் புறப்பொருட்கள் புலக்காட்சியின் புறக்காரணிகளாகும். இவ்வுணர்வுகளுக்கு நம் மனதினால் தரப்படும் பொருள் விளக்கமோ புலன் காட்சியின் அகக்காரணி ஆகும். புலன் உணர்வுகளுக்கு நமது மனம் எத்தகைய பொருள் விளக்கம் அளிக்கின்றது என்பதை பொறுத்து கட்டுப்படுத்தும் காரணிகளுள் மனநிலை, கவர்ச்சி, மனப்பான்மை, அப்போதைய தேவை, கருத்தேற்றம், சஜஷன், எதிர்பார்க்கப்படும் பொருள் போன்றவை காணப்படுது. இதனால தான் ஒரே பொருளை வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமாக உணர்றாங்க. இந்த புலன் காட்சியில் 4 கூறுகள் உள்ளன என்பது மூர்பி எனப்படும் அறிஞரின் ஒரு கூற்று. அது என்னன்னு பார்ப்போம். புலன் உறுப்புகளால் பெறப்பட்ட புலன் உணர்வு சென்சேஷன். புலன் உணர்வுகளுக்கு மாறுபட்ட தன்மை இருக்கு. அவற்றின் வலு ஆகியவற்றை உணரும் திறனுள்ள நரம்பு மண்டலம் நமது முந்தைய அனுபவங்கள் 3வதா. 4வதா, புலன் உணர்வை பெறும்போது நம்மிடம் காணப்படும் மனநிலை, மைண்ட்செட். ஒரு பொருளை எவ்வாறு நாம் காண விரும்புகிறோமோ அப்பொருளை அந்த முறையில தான் நம்ம காட்சி பெறறோம். இந்த புலன் காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடு என்னென்று பார்ப்போம். தியரிஸ் ஆஃப் பெர்செப்ஷன். புறக்காரணிகளால் புலன் காட்சியின் தன்மையை பெருமளவு நிர்ணயிக்கப்படுகிறது. இதை ஏமிஸ் என்ற ஒரு அறிஞருடைய கொள்கை மூலமா தெரியுது. ஹெப், மூர்ஃபி, புரூனர் போன்ற அறிஞர்கள் ஒருவனுக்கு உள் எழும் உடல் மற்றும் மனநிலை பெருமளவு புலன் காட்சியின் தன்மையை பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. பியாஜேவும் வேர்னர் என்ன சொல்றாங்கன்னா, புலன் காட்சியின் தன்மை புலன்களை தூண்டும் பொருட்களின் இயல்புகள், செயலாற்றும் மனிதனது இயக்கம் ஆகியவற்றின் இடைவினையால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த புலன் காட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி வந்து இன்டராக்ஷன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ஜெக்டிவ் தியரியை சொன்னது எமிஸ், சப்ஜெக்டிவ் தியரியை சொன்னது ஹெப், மூர்ஃபி, புரூனர், இன்டராக்ஷன் தியரியை சொன்னது பியாஜேயன், வேர்னர். இந்த புலன் காட்சியோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். குழந்தைகளின் கற்றலில் முதல் வழியாக அமைவது பார்த்தீங்கன்னா புலன் காட்சி. புலன் காட்சி திறன் பிறர் செய்வதை பார்த்து நம்ம கற்றுக்க முடியாது. புலன் காட்சியே இந்த ஆய்வு பணியில அடிப்படையா இருக்கும். மனவெழுச்சிகளுக்கும் செயல்களுக்கும் முதல் படி அமைவது புலன் காட்சி விளைவாக இருக்கக்கூடிய காட்சி பொருட்கள் தான். புலன் காட்சி இன்று நினைவும் கற்பனையும் எழாது.
தற்கருத்து எழுவதிலும் பிறர் நம்மிடம் நடந்து கொள்ளும் முறையினை உணர்வதிலும் இந்த புலன்காட்சி இடம்பெறுது. இந்த புலன்காட்சி பார்த்தீங்கன்னா கவனத்தோட இணைந்து செயல்படுது, நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையின் இயல்புகளை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களோட தொடர்பு கொள்றதுக்கும் புலன்காட்சி நமக்கு உதவுது. இத்தகைய புலன்காட்சியோட பண்புகள் என்னன்ட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். புலன்காட்சி என்பது பொருள் அறியப்பட்ட ஒரு புலன் உணர்வு. புலன்காட்சி ஏற்படுறதுல தேர்ந்தெடுத்தல் நடைபெறுது. ஏதாவது நமக்கு பிடித்த இல்ல தேவையான விஷயத்தை மட்டும்தான் நம்ம புலன்காட்சியில பாக்குறோம். புலன்காட்சியை நிர்ணயிப்பதுல நம்முடைய முந்தைய அனுபவங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த புலன்காட்சியை ஏற்படுத்துவதுல ஒருங்கிணைத்தல் என்னும் செயல் நடைபெறுது. அதாவது இந்த புலன் உணர்வையும் அது சார்ந்த விஷயத்தை நம்ம ஒருங்கிணைத்து தான் இந்த புலன்காட்சியை உண்டாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் படியே பார்த்தா கூட இந்த ரப்பர் பொசுங்கும் போது எரியும் போது ஒரு மனம் ஏற்படுது, அது ரப்பர் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த புலன்காட்சி தேவைப்படுது. புலன்காட்சி ஏற்படுவதில் பகுத்தறிதல் தொகுத்தறிதல் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு விஷயத்தை ரெண்டா மூணா பகுத்து இதுவா அதுவா வேற எதுவான்ட்டு யோசிச்சு அந்த விஷயத்தை கடைசியா தொகுத்து ஒரே விஷயமா நம்ம கொடுக்கறோம். இந்த புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் லாஸ் ஆஃப் பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அதை என்னன்னு பார்ப்போம். இந்த புலன்காட்சி அமைப்பை முறைப்படுத்துறதுல 5 முக்கிய விதிகள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். முதல் விதி முழுமை காட்சி விதி, அதுக்கடுத்து அண்மை விதி, 3வதா ஒப்புடைமை விதி, 4வதா மூட்ட விதி அதாவது மூடுவது, 5வதா தொடர்ச்சி விதி. இந்த புலன்காட்சி விதியை பத்தி கெஸ்டால்ட் அவர்களுடைய கொள்கைப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது. பல்வகைப்பட்ட புலனுணர்ச்சிகளை பெற்று பிறகு இவற்றை ஒட்டி சேர்த்து ஒரு பொருளை நம் உள்ளம் காண்பதில்லை. உதாரணமா சைக்கிள்ல போறவரை பார்க்கும்போது சைக்கிள் மீதும் அதன் செல்பவர் என்று நம்ம பிரித்து பார்க்கறது இல்ல, மாறா ஒரே தொகுதியா முழுமைப்படுத்தி தான் பாக்குறோம். இந்த புலன்காட்சி வந்து முறைப்படுத்துதல்ல ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. அதனால இது தனித்தனியா பிரிக்கிறது கிடையாது, ஒன்றிணைத்து ஒருமைப்படுத்தி காட்டுறதுதான் இந்த முழுமை காட்சி விதி சொல்லக்கூடிய புலன்காட்சியின் தன்மை. அடுத்து அண்மை விதி. புலன்காட்சி பாத்தீங்கன்னா பொருட்களுக்கு இடையே உள்ள நெருக்கம் அப்படி இல்லைன்னா அண்மையினை ஒட்டிதான் அமையுது. உதாரணமா பலர் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா அவங்க அனைவரும் ஒரே குழுவா நம்ம சொல்றோம். இதே போன்று 12 செங்குத்து கோடுகளை பாத்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி 4 தொகுதிகளா பிரிச்சு வைக்கிறாங்க. அப்ப நீங்க பார்க்கும்போது 3-3 கோடுகளா ஒரு ஒரு குரூப்பா இருக்கு. அந்த மாதிரி 3க்கு இடையில ஒரு பெரிய கேப், அதுக்கப்புறம் 3 கோடு, அதுக்கப்புறம் இடையில கேப், அதுக்கப்புறம் 3 கோடு, அந்த மாதிரி இருக்கும்போது அது வெவ்வேறு தொகுதியை சார்ந்திருக்கு அப்படின்னு நம்மளால பிரிச்சு நம்மளால சொல்ல முடியுது. இதுதான் அண்மை விதி. அதுக்கடுத்து ஒப்புடைமை விதி. இந்த ஒப்புடைமை விதி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய பொருட்களும் வேறு வேறு மாதிரியா இருக்கிற பொருட்கள் சம அளவுல இருக்கும்போது அதை தனித்தனி குழுவா பிரிச்சு நம்ம அதை பாக்குறோம். நம்மளுடைய பார்வைக்கு அது தனித்தனியா தான் தெரியுது. இதுதான் ஒப்புடைமை விதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து மூட்ட விதி. குறுகிய இடைவெளியை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை தான் மூட்ட விதி அப்படின்னு சொல்றோம். உதாரணமா ஒரு முக்கோணத்தோட முனைப்பகுதி இணைக்கப்படாம இருந்தாலும் அதை நம்ம பார்க்கும்போது அது முக்கோணம் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த விடுபட்ட விஷயங்கள் வந்து நம்முடைய கண்ணோட்டத்துல இருந்து தப்பித்து விடுது. இதை தான் மூட்ட விதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சி விதி. டாட்டட் லைன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஆனா அது உண்மையிலே தொடர்ச்சியான ஒரு கோடு கிடையாது. ஒவ்வொரு புள்ளிக்கும் இடையில இடைவெளி இருக்குது. இருந்த போதிலும் அதை நம்ம வந்து ஒரு நேர்கோடு போலதான் காண்றோம். அதனால இது தொடர்ச்சியான ஒரு விஷயமா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை தான் தொடர்ச்சி விதி அப்படின்னு சொல்றாங்க. நிஜத்துல பார்க்கும்போது இந்த தொடர்ச்சி விதி மூட்ட விதி இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இடைவெளி இருந்த போதும் நம்ம அதை தொடர்ச்சியான ஒரு விஷயம் இல்லைன்னா மூடப்பட்ட ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த பெர்செப்ஷன் அப்படின்றது நம்மளுடைய மைண்ட் மூலமா நடக்கக்கூடிய விஷயம். கண் ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே கூட மூளை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம உடனடியா ஏத்துக்கிறோம். இந்த புலன்காட்சி அதுல ஏற்படக்கூடிய தவறுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். திரிபு காட்சி, அதாவது நம்முடைய புலன்காட்சியானது எப்போதுமே சரியாக அமைக்கிறது இல்லை, புலன்காட்சியில தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புலன் உறுப்புகளை தூண்டி சரியான விளக்கத்தை பெறும்போது அந்த தூண்டலை சரியா புரிந்து கொள்ளும் போதும் புலன்காட்சி ஏற்படுதுன்னு சொல்றோம். ஆனா இந்த தூண்டல் தவறா புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னா அதை திரிபு காட்சி இல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் நிறைய போட்டோஸ் பார்த்துருப்போம். ஒரு பாம்பு இல்ல ஒரு பெரிய மிருகம் வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி தரையில படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நம்ம நிதானமா அதை கவனிக்கலன்னா அது ஒரு படம்ன்றது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு இல்ல ஒரு பள்ளத்துக்குள்ள அந்த வாய்க்குள்ள நம்ம போற மாதிரி இருக்கும். இதைதான் இந்த திரிபு காட்சி இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இயக்க திரிபு காட்சி, உண்மையில நிலைத்திருக்கும் ஒரு ஒளி தூண்டல் தானே நகர்வது போல தோன்றது.
இரண்டாவதா பார்வை கோண திரிபு காட்சி. இரு இணை கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல நமக்கு தெரியும், ஆனா அது ஒன்று சேர்றது கிடையாது. இதுதான் பார்வை கோண திரிபு காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். மூன்றாவதா மாற்று தோற்றங்கள். இது வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து அது மாறக்கூடியது. படம் வரைகிறவங்கலாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயத்த நன்கு உணர்ந்து தான் பார்ப்பாங்க. ஒரு வீடு வரையும் போது அந்த வீட்டோட ஹைட்டு, லென்த்து, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக தான் அளந்து செய்வாங்க. படத்தில் பார்க்கும்போது அந்த அளவீடுகள்லாம் ஒன்று ஒன்று வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நிஜத்தில் அந்த வீட்டை கட்டும் போது அப்படி இருக்கிறது இல்லை. அடுத்ததா இல்பொருள் காட்சி, ஹல்லுகேஷன். அதாவது ஒரு தூண்டலை நம்ம தவறாக புரிந்து கொண்டு திரிபு காட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதற்கு மாறாக எந்தவித தூண்டலுமே இல்லாமல் அது இருப்பது போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்குறது தான் இந்த இல்பொருள் காட்சி. திரிபு காட்சியில் அந்த பொருள் இருக்குது, அது நமக்கு வேற மாதிரி தோணுது தெரியுது, ஆனா இதுல ஒரு பொருளே கிடையாது, ஆனா அதை இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்கறோம். இந்த காணல் நீர் நான் ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டு இதுதான். அதே மாதிரி யாருமே கதவை தட்டாத மாதிரியும் இல்லை கூப்பிடாத மாதிரியும் இருக்கும்போது நமக்கு அது தோணுது, அது யாரோ அப்படி செஞ்ச மாதிரி நமக்கு தோணுது இல்லையா, அது எல்லாமே இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் சாயல்களின் துணை கொண்டு அறிதல். அடுத்த டாபிக் இது. அறிதல் அதாவது காக்னிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு படிநிலைகளை கொண்டது. இந்த புலன்காட்சி அறிதல் பெர்செப்சுவல் திங்கிங் அப்படின்றதும் அந்த நிலை அடிப்படையில் முதல் நிலையாகும். அறிதலின் மேம்பட்ட நிலையை வந்து நம்ம சாயல்கள் இமேஜஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சாயல்களை துணை கொண்டு அறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிந்தித்தல்ல பயன்படும். ஒரு செயல் சொற்களாகவோ இல்லை வேறு எந்த வகையான காட்சிகளாகவோ இது இருக்கலாம். நம் புலன் உணர்ச்சிகளால் நேரடியாக ஏற்படாத மனதில் ஏற்படக்கூடிய உருவங்களை தான் நம்ம இந்த சாயல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாயலுக்கும் புலன் காட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்து பார்ப்போம். புலன் உணர்ச்சிகளுக்கு ஒரு பொருள் அமைந்தால் அதை வந்து நம்ம புலன் காட்சி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல உணர்ச்சி ஏற்படுது, அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிது, அதை தான் நம்ம புலன் காட்சின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பொருள் நம்ம எதிரே இல்லாமல் அதை பற்றி நம்ம கனவு காண்றது இல்லைன்னா மனதில் ஒரு வரைபடத்தையோ புகைப்படத்தையோ நம்மளே ஏற்படுத்துறது தான் இந்த சாயல்னு சொல்கிறோம். அந்த படம் எல்லாமே நம்மளுடைய மனசில் தங்கிருது. புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இல்லாமலே அதை பற்றி உணர்வது தான் இந்த சாயல் அல்லது மனபிம்பம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக தாஜ்மஹால் முன்னாடி நிற்கும் போதும் அதன் உருவமும் பின்னணியும் நம்முடைய மனதில் புலன்காட்சியாக தோன்றுது. நம்ம சென்னைக்கு திரும்பி வந்தால் கூடமே அதை நினைத்து பார்க்கும்போது அந்த கட்டடம் நம்ம முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இரண்டுக்கும் புலன்காட்சிக்கும் சாயலுக்கும் இடைப்பட்டுள்ள வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். புலன் உணர்ச்சியால் எழக்கூடிய விஷயம்தான் இந்த புலன் காட்சி. இது வெளிப்பொருட்களை கொண்டு நம்ம தூண்டப்படுறோம், அதனால எழுது. ஆனா சாயல் வந்து அகவயப்பட்டது, சப்ஜெக்டிவ், அது முழுமையா மனசுக்குள்ள இருந்துதான் எழும். புலன்காட்சி பின்னணியுடன் தோன்றும். மேசையில இருக்கக்கூடிய புத்தகம் இல்ல வேற ஏதாச்சும் பொருட்களை வச்சுதான் இது தோன்றும். ஆனா இந்த சாயலுக்கு வந்து பின்னணி இருக்காது, இமேஜ் பின்னணி இருக்காது, தனிப்பட்ட ஒரு விஷயமா தான் தோன்றும். நம்ம கண்ணெதிரையவோ இல்ல நிஜத்துல இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கற்பனை பார்ப்போம். புலன்காட்சி வந்து ஒரு செறிவு மிக்கது, அதாவது ஒரு ஆராய்ந்து பார்த்தா நமக்கு புது புது விஷயம் தெரியும். ஆனா சாயல்ல அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனா இது ரொம்ப நுட்பமான விஷயத்த சொல்ல முயற்சிக்கும், ஆனா அதால சொல்ல முடியாது. புலன்காட்சி தூண்டல் இருக்கும் வரைதான் நடக்கும், அதுக்கப்புறம் அது சாயலா மாறுது. புலன்காட்சி தோன்றி மறைந்த பின் இருத்தி வைக்கப்படுவதுதான் புலன்காட்சியின் சாயல். இது நிலைத்தது கிடையாது, சிறுக சிறுக நம்மளால மறக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சாயலோட வகைகள் பார்ப்போம். காட்சி சாயல்கள் அதாவது விஷுவல் இமேஜ், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நண்பரோட முகத்தை வந்து நம்ம மனக்கண் முன் கொண்டு நிறுத்துவதால் நம்ம இந்த விஷுவல் இமேஜஸ் பார்க்கிறோம். நம்ம அவருடைய நினைப்பு, அவருடன் இருந்த நாட்கள் நேரங்கள் எல்லாமே நம்ம மனக்கண் முன்னாடி வருது. இது காட்சி சாயல்கள். அடுத்து கேள்வி சாயல். இது முன்னாடி நாள் நம்ம பார்த்த திரைப்படத்துல வந்த பாட்டை மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ளே நம்ம முணங்கிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்ம உதடு அந்த பாட்டை உச்சரித்துட்டே இருக்கும். இதை தான் கேள்வி சாயல், அதாவது நம்ம காதுல கேட்ட விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றது. அடுத்தது சுவை சாயல். நேத்து இல்ல அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவோட சுவையை இன்னமும் நம்ம நினைத்து பார்த்து அனுபவிக்கிறது தான் இந்த சுவை சாயல். அதுக்கடுத்து மனச்சாயல். மல்லிகை பூவோட வாசம் நம்ம மனசுல என்னைக்குமே நிலைத்து நிற்கும். எப்ப நினைச்சாலுமே அந்த நறுமணத்தை நம்மளால உணர்ந்து பார்க்க முடியும். இதுதான் மனச்சாயல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து தொடு சாயல். நடக்கும்போது இல்ல விளையாடும் போது, ஃபுட்பால் விளையாடும் போது பந்தை உதைக்கிறது, வேலை செய்யும் போது பொருட்களை தொட்டு உணருதல் போன்ற விஷயம்லாம் இந்த தொடு சாயல்ல வருது. இது அந்த பொருள்னால வர்றது கிடையாது, நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய பிம்பத்தினால வருது. ஒவ்வொரு வரட்டியும் எல்லா வகை சாயலும் காணப்படுது. ஒரு வகை சாயல் பார்த்தீங்கன்னா காட்சி சாயலோ இல்ல கேள்வி தொடு அல்லது வேறு எந்த வகையா வேணாலும் இருக்கலாம். இது கண் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயமா இல்லைனாலும் இந்த கண்ணுக்கு உள்ள ஒரு படமா நமக்கு இது தெரியுது. அதனால ஆசிரியர்கள் வந்து பாடம் கற்பிக்கும் போது மாணவர்களின் புலன்களை பயன்படுத்தி கற்பித்தா அது அவர்களுடைய மனசுல நிலைத்து நிற்கும், தொடர்ந்து அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த குழந்தைகளுடைய
சாயல் திறன் என்னன்ட்டு பார்ப்போம். சாயல்களை உருவாக்கும் திறன் வந்து சிறு குழந்தைகளுக்கு இருக்கு. பெரும்பாலும் அவங்க புலனிடான, அதாவது தொடுவது போன்ற விஷயம் தொடர்பான சாயல்களை தான் சிந்தனையில பயன்படுத்துவாங்க. ஆனா வயசு ஆக ஆக அவங்க சொற்சாயல்கள் போன்ற பெரிய விஷயங்களுக்கு மாற தொடங்குவாங்க. அதாவது புலன்களால் உணராத, பார்க்காத, தொட்டு பார்க்காத விஷயங்களை கூட அவங்க சிந்தனைக்கு கொண்டு வருவாங்க. இந்த புலனீடான சாயலை காட்டிலும் செயற் சாயல் வந்து அதிக விவரங்களை தரக்கூடியது. மொழி செயல்களிலிருந்து கருத்தியல் சிந்தனைக்கு இதை கொண்டு போக முடியாது. இதை தவிர சொற்களை பயன்படுத்தி சிந்தித்தல் வந்து சிக்கனமான விஷயம். வேகமாக சிந்திக்கவும் அது நமக்கு உதவுது. அதனால குழந்தைகளின் சொல்லறிவை பெருக்க தான் நம்ம அதிக முயற்சி செய்யணும். சில நேரம் குழந்தைகள் வந்து தம்முடைய மீளாக்க சாயல்களுடன், அதாவது ரீப்ரொடக்டிவ் இமேஜஸ் கூட, தங்களுடைய கற்பனையில் எழக்கூடிய கருத்துக்களை சேர்த்து குழப்பி ஒரு வகையான முடிவுக்கு வருவாங்க. அது வந்து ரொம்ப குழப்பத்தனமா இருக்கும். சின்ன குழந்தைங்க கிட்ட பேசும்போது நமக்கு அது நல்லாவே தெரிய வரும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட வெகு தெளிவான, திருத்தமான, துல்லிய விவரங்களுடன் கூடிய சாயல்களை தோற்றுவிக்கும் திறன் வந்து இருக்கும். புலன்காட்சி போன்றே தோன்றக்கூடிய இந்த சாயல்களை வந்து மீத்துள்ளி சாயல்கள், அதாவது ஐடியேட்டிக் இமேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் 12 வயதுக்கு பிறகு குறைந்துடும். அதனால இந்த சாயல்களை வந்து அந்தந்த ஏஜுக்குரிய மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா அது அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி நண்பர்களே, அடுத்து நான் கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு தலைப்போட அடுத்த ஆடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info